இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற நான் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை சுகத்தை விரும்புகிறார். என்னாலும் எப்போதும் கர்த்தர் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். புதிதாக பரவி வருகிற வைரஸை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருந்து பாதுகாப்பதில் கர்த்தர் உண்மையுள்ள அற்புதமான ஆண்டவர். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நீங்களும் எனக்காக தொடர்ந்து குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். அற்புதமான ஆண்டவர் ஆச்சரியமாக அற்புதமாக நம்ம எல்லாரையும் வழி நடத்துவாராக. மல்கியாத்திற்கு தரிசன புஸ்தகம் 3:6 நான் கர்த்த நான் மாறாதவ ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஐ த லார்ட் டு நாட் சேஞ்ச் ஸோ யூ த டிசண்டன்ஸ் ஆஃப் ஜேக்கப் ஆர் நாட் டிஸ்ட்ராய்டு. நான் மாறாதவ, நான் கர்த்த, நான் மாறாதவ. அழகாய் பரிசுத்தாவியானவர் எழுதி வைக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறினார்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்காக வந்து நிற்கிறேன் என்று சொன்ன காரியங்களில் எத்தனை நபர்கள் மாறி போனார்கள். உங்கள் காரியமாக உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும் போது உங்கள் சார்பில் நிற்பேன் என்று சொன்னவர்கள் உங்களுக்கு துரோகிகளாய் மாறி போனார்கள். உங்கள் முதுகலை குத்தி போனார்கள். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போனார்கள், மாறி போனார்கள். சூழ்நிலைகள் மாறி போனது, சந்தர்ப்பங்கள் மாறி போனது. எதிர்பாராத நபர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழுப்பினார்கள். எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் கடந்து போக வேண்டிய பாதைகள் வந்தது உண்மைதான். ஆனாலும் நான் ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபிக்கும் போது சொல்கிறார், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை புடமிட்டு பாரும், என்னை சோதித்து பாரும், நீ சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவராலே என் வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பிற்பாடு இருக்கிற மகிமை அது ஆச்சரியமான மகிமையா இருக்கிறது. மனிதர்கள் மாறி போனார்கள், எல்லா சூழ்நிலைகள் மாறி போனது, சந்தர்ப்பங்கள் மாறி போனது, எதிர்பார்த்த நன்மைகள் நம்மிடத்திலிருந்து மாறி போனது, எதிர்பார்த்த சூழ்நிலைகள் நம்மிடத்திலிருந்து மாறி போனது, எதிர்பார்த்த நிலைமைகள் எல்லாம் கைமீறி போனது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், என் பிள்ளைகளே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான் கர்த்தர், நான் மாறாதவ, ஆகவே நீங்கள் நிர்மூலமாகி போவதில்லை. ஒரு நாளும் தேவன் நம்மை நிர்மூலமாவதற்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், இஸ்ரவேலை நான் நேசித்தேன், அவன் இளைஞனாக இருந்தான், அவனை நேசித்தேன், அவனுக்காக நான் பட்சமாய் வந்தேன், அவனுக்காக நான் ஏங்கி நின்றேன், அவனோ என்னை விட்டு வழி தவறி போனான், என்னை விட்டு பார்வையை மறைத்து போனான், என்னை விட்டு விலகி போனான். கர்த்தருடைய ஏக்கம் அங்கே வெளிப்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். 8 எப்ராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேல, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, என் உக்கிர கோபத்தின்படியே நான் செய்ய மாட்டேன், எப்ராயிமை அழிக்கும்படி நான் திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாயிருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த, ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாய் நான் வரமாட்டேன். நான் மனுஷன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அவனை போல இவனை போல, ஐயோ எனக்கு நெருக்கமாக இருந்தார்களே மாறி போனார்களே, எனக்கு இணக்கமாக இருந்தார்களே மாறி போனார்களே, என் சார்பில் நிற்பேன் என்று சொன்னார்கள் மாறி போனார்களே, அவங்கள மாதிரி என்ன நினைக்கிறியாப்பா? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் காட். நம்முடைய தேவனை ஒரு நாளும் குறைத்து மறிப்பிடாது இருங்கள். அவர் மாறாதவர். அவர் சொல்கிறார், எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை விட்டு நான் விலகுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்காக என் இருதயம் பொங்குகிறது, உன் சார்பில் என் இருதயம் பொங்குகிறது. உனக்கு விரோதமாய் நான் வரமாட்டேன், உன் சார்பில் இருந்து உன்னை நான் நடத்துவேன், என் உக்கிர கோபத்தின்படியே உனக்கு நான் செய்ய மாட்டேன், உன்னை அழிக்கும்படி நான் திரும்ப மாட்டேன்ற. ஐயோ, நான் பலவீனமான மனுஷன், என் வாழ்க்கையில் நிறைய குறைகள் உண்டு, என் வாழ்க்கையில் நிறைய குற்றங்கள் உண்டு, நான் பலவீனமான பாதைகளில் போயிருக்கிறேன்.
ஆகவே கர்த்தர் எப்படி என்னை நினைவு கூர்வார்? இல்லை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். யோசேப்பினால் நன்மை பெற்றவர்கள் யோசேப்பை மறந்து போனார்கள். கர்த்தர் மறந்தாரா? மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. ஓ ராஜா, உன்னை உயர்த்தும் போது, மீண்டும் உயர்த்தும் போது நீ என்னை நினைத்து கொள்ளண்டு பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகப்படுத்தினான். அவன் மறந்து போனான், ஆனால் தேவன் மறக்கவே இல்லை, என் ஆண்டவர் மறக்கவே இல்லை. காட் ஹஸ் அ டைம், தேவனுடைய வேலை வரும். அவர் உன்னை மாறாதவர், ஒரு நாள் மாறாதவர், ஒரு நாள் மாறாதவர், ஒரு நாள் மாறாதவர். கத்தர் மாறாதவராய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நடத்துவார். அன்சேஞ்சிங்கா, அன்சேஞ்சிங்கா. என்ன சொன்னாரோ செஞ்சு முடிப்பார், பயப்படாதீங்க. என்ன உங்களுக்கு சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். கை நிறைய வாக்கு தத்தங்கள், போவதற்கு எங்கே என்று வழி தெரியாதபடி நின்று கொண்டிருக்கிறீர்களா? கத்தர் மாறாதவர். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. யாக்கோபின் புத்திரரே, திசை கட்டு நிற்கிறோம் என்று யோசிக்காதருங்க. ஒரு நாளும் நீங்கள் நிர்மலமாவது இல்லை. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால கத்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். உடைய பிள்ளைகளை கத்தர் ஆச்சரியமாய், அற்புதமாய், மேன்மையாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. தேவ பிரசன்ன வழி நடத்துவதாக, ஆளுகை கூட இருப்பதாக, நன்மை கூட இருப்பதாக. ஓ ரபா சகதர் அரிஹந்தர் அரிஹந்தர் அலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் மாறி போனது, எதிர்பாராத பாதையில போய்கொண்டிருக்கிறேனே, எதிர்பாராத சூழ்நிலைகளில் போய்கொண்டிருக்கிறேனே, எதிர்பாரான காரியங்களின் வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, வை மீ லார்ட், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்று அங்கே ஐக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக. மாறாத தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து, ஆண்டவரே எங்களுக்காய் பரிதபிக்கிறவர், எங்களுக்காய் உம்முடைய இருதயம் பொங்குகிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக, நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆயத்தமணியின் ஆசீர்வாதங்களுக்கு நேராக அழைத்து சென்று நன்மைகளை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். தைரியமாக இருங்க, கர்த்தர் மாறாதவர்.